بسم الله الرحمن الرحيم. مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. عاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சிறப்பு மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை பேணியவர்களாக தொடரான மார்க்க வகுப்புகளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்வில் தரும் படிப்பினை என்ற தலைப்பில் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அவர்களை பற்றிய வரலாற்றை முக்கிய தகவல்களோடு நேற்று நாம் பார்த்தோம். அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையாளராக இன்றைக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அமானிதங்களை பேணக்கூடியவர்களாகவும், வாழ்வில் ஒரு விஷயத்தை சொன்னால் எவ்வாறு நடக்க வேண்டும், எந்த விஷயத்தை தீர்மானித்து அதை கொண்டு போக வேண்டும் என்ற உறுதிமிக்கவராக, பல விஷயங்களில் நபிகள் நாயகத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் நம்பகத்தன்மைக்குரியவராக இருந்த ஒரு தோழர், அவரும் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட முக்கியமான பட்டியலிலே வருகிறார். அப்பேற்பட்ட நபித்தோழரை தான் இன்று நாம் பார்க்கிறோம். அவர்தான் அபு உபைதா இப்னு அல் ஜர்ராஹ், அபு உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற ஒரு தோழரை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இவருடைய பெயர் இயற்பெயர் ஆமீர். இவர்களுடைய மகன் பெயர் உபைதா என்பதனால் அபு உபைதா, உபைதாவுடைய தந்தை என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஒஸ்ஸாபிக்குனல் அவ்வலூன் கேள்விப்பட்டிருக்கும் அல்லவா, மார்க்கத்தை முந்தி ஈமான் கொண்டவருடைய பட்டியலிலே கதீஜா ரழியல்லாஹு, அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு போன்ற தோழர்களுடைய வரிசையிலே, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மக்காவிலே அர்க்கம் என்று சொல்லப்படுகிற அர்க்கம் ரழியல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்து ரகசிய பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, தன்னுடைய 27வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபு உபைதா ரழியல்லாஹு அவர்கள் ஒரு முஹாஜிராக இருக்கிறார்கள். மூத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஒருவராக இருக்கிறார். சகோதரர்களே, இவர் ஒரு ஹாஃபிலும் கூட, திருக்குரானை மனனம் செய்த ஒரு ஹாஃபில் என்பதை தாண்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹுடைய தளபதிகளிலே நம்பிக்கைக்குரிய தளபதியாக அபு உபைதா ரழியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனா வ இன்ன அமீனஹா ஐயத்துகள் உம்மா. ஓ சமூகமே, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு. ஓ சமுதாயமே, இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையாளர் யார்? அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கே நம்பிக்கையாளர் என்ற பெயரை, பட்டத்தை வாழுகிற காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தோழர் தான் இந்த அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, பேசுகிற பொழுது, வாழ்விலே வாழ்கிற போது ஒருவரை நம்பிக்கைக்குரியவராக இன்றைக்கு நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். சகோதரர்களே, ஒருத்தர் ஒருவரோடு பழகக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது கட்டத்தில் இவன் நம்பிக்கைக்குரியவனாக நமக்கு வரவில்லை என்ற நம்பிக்கை இழந்தவனாகவே பழகுகிறான். என்றைக்கு வேண்டுமானாலும் சகோதரத்துவம் பாழ்படுத்தப்பட்ட நிலையில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, சில நேரத்தில் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான நட்புகள் இன்றைக்கு கண் முன்னால் நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவியை நம்புவதில் சில கோளாறு இருக்கிறது, மனைவி கணவனை நம்புவதிலும் இன்றைக்கு பல விடயங்களிலே கோளாறு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, பேச்சும் அமானிதம், நம்பிக்கைக்குரிய செயல் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகிற பேச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இருவர் பேசுகிறீர்கள்,
பேசிவிட்டு ஒருவர் திரும்புகிற போது அந்த முதலில் பேசியவர் பேச்சு அவருக்கு அமானிதம், வெளியே சொல்லக்கூடாது, அது ரகசியம். ஒரு 10 பேர் 20 பேர் அல்ல, 2 பேர் அமர்ந்து ஒரு மஜ்லிஸிலே நீங்கள் பேசினீர் என்று சொன்னால், இன்ன ஃபீ மஜாலிஸுக்கும் அமானக்கும், மஜ்லிஸில் பேசப்படக்கூடியதும் அமானிதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அமானிதம் என்றைக்கு பால்படுத்தப்படுகிறதோ வெகு விரைவில் கியாமத்தை எதிர்ப்பார்கள் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கை பால்படுத்தப்பட்ட காலகட்டங்கள் வாழ்கிறோம், நம்பிக்கைக்குரியவராக யார் இருக்கிறார் என்று கேள்வி கணைகளை தொடுக்குகிறோம், பேசுகிற பேச்சை 10 நிமிடம் அல்ல 2 செகண்டுக்குள் நாம் பேசுகிற ரகசிய செய்திகள் 3வது நபருக்கு போகிறது, தெரு தாண்டி, ஊர் தாண்டி, நாடு தாண்டி போகிற நிகழ்வில் இந்த நம்பிக்கைக்குரியவர் இன்றைக்கு நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். யார் அவர்? அபு உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கான வாழ்வியலில் ஏற்றுக்கொண்ட ஈமான் நம்பிக்கை, நாம் கொண்ட ஈமானை நம்பிக்கையை கடைசி வரைக்கும் பாதுகாப்பதும் நம்பிக்கையான விஷயம், அமானிதமான விஷயம். என் மார்க்கம் எனக்கு அமானிதம். அந்த அடிப்படையில் பாருங்கள், பத்ருடைய போர்க்களம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இவர் போருக்காக சஹாபாக்களுடன் நிற்பார்கள், எதிரணியிலே வலப்புறம் அபு உபைதா சென்றாலும் முன்னால் வந்து நிற்பார் அந்த எதிரி பட்டியலிலே, இடப்புறம் சென்றாலும் அந்த எதிரி வந்து முன்னால் நிற்பார், தவிர்த்து தவிர்த்து பார்ப்பார். பத்ர் போர்க்களத்திலே அபு உபைதா அவரை வெட்டாமல் விட வேண்டும் என்று மத்திய பகுதியில் நிற்பார்கள் அபு உபைதா ரழியல்லாஹு, அப்போதும் அந்த எதிரி வந்து முன்னால் நிற்பார். ஒரு கட்டத்திலே முடிவே வராமல் அந்த நபரை கொலை செய்து விடுவார். அவர்தான் யார்? அபு உபைதா ரழியல்லாஹுடைய வாப்பா. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, வகான பிர்ரன் ஹசனன் ஃபீ அபி, வரலாறு பதிவு செய்கிறது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தன் தந்தையை பார்ப்பதற்கு வெறுத்தார் போர்க்களத்தில் எதிரியுடைய பட்டியலிலே அணியிலே. அந்த தந்தையை கொலை செய்யக்கூடாது, என் கரத்தினால் கொலை செய்யாமல் வேறு யாராவது கொலை செய்யட்டும் என்று தவிர்த்து தவிர்த்து பார்க்கிறார். நாலா இமாம் புகாரி பதிவு செய்வார்கள், நாலா புறத்திலும் தன் தந்தை முன்னால் நிற்கிறார், தவிர்க்கிறார். இறுதியிலே தாங்க முடியாத நெருக்கடியிலே வாப்பாவை போர்க்களத்திலே கொலை செய்கிறார். ஆனால் அவர் சாதாரணமானவர் அல்ல, தன்னுடைய தந்தை மீது அளப்பெரிய பாசம் உள்ளவர், ஒரு பிர்ரன் ஹசனன், மிக நேசத்திற்குரியவர் அபு உபைதா ரழியல்லாஹு, ஆனாலும் கொலை செய்தார். இதை வரலாறு அங்கு இருக்கக்கூடியவர்கள் தவறாக பேசினார்கள், ஒரு சொந்த தந்தையே கொண்டுட்டாயா அபு உபைதா என்று. இவர் விடயத்தில் தான் திருமறை குர்ஆனுடைய 58வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் இவருக்காக இறக்குவதாக இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹ் واليوم الاخر يوادون من حد الله ورسوله ولو كانوا اباءهم وابناءهم او اخوانهم او اخوانهم او عشيرتهم اولئك كتب في قلوبهم الايمان وايدهم بروح منه ويدخلهم جنات تجري என்ற அல்லாஹ் இறக்குகிறான். அந்த வசனம் என்ன? அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்து கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நீர் பார்க்கவே மாட்டீர். அல்லாஹ்வுக்கு எதிரியாக ரசூலுக்கு பகைவராக இருந்தால் அவரை தம் உற்ற நண்பராக நேசராக நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தன் பெற்றோராக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தன் புதல்வர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, ஒரு காலமும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பகைவர்களாக இருந்தால் அவர்களை உற்ற தோழராக பார்க்கவே மாட்டார்கள். ஏனென்றால் உலாஇக கத்தப ஃபீ குலூபிஹிம் ஈமான, அவர் உள்ளத்தில் அல்லாஹ் ஈமான எழுதிவிட்டான், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமான எழுதிவிட்டான். நிச்சயமாக அவன் தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களை பலப்படுத்தினான், நுழைய முடியாத சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அலா இன்ன ஹிஸ்பல்லாஹ், இவர்தான் அல்லாஹ்வுடைய கூட்டம், ஹிஸ்புல்லா உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று இந்த 58வது அத்தியாயத்துடைய 22வது வசனம். அபு உபைதா ரழியல்லாஹு தன் வாப்பாவை பதிர்களத்தில் கொன்றார் அல்லவா, அதை தவறாக பேசினார் அல்லவா, அவர் விடயத்திற்காகவே இறங்கி நின்று இமாம் புகாரி ரஹமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார் என்றால், பாசத்துக்குள்ளே முதல் நாம் பார்த்த இந்த செய்தி, தான் கொண்ட ஈமானுக்கு அல்லாஹ் வைத்த மிகப்பெரிய சோதனை, தான் கொண்ட ஈமானை அமானிதமாக பாதுகாக்க வேண்டிய கடமை, தன் முன்னால் எவ்வளவோ தவிர்த்த போதும் கூட தன் தந்தை கண் முன்னால் நின்ற போது இறுதியிலே வாப்பாவை கொலை செய்ய வேண்டிய காலகட்டம் பத்ருடைய காலகட்டம். உஹதில் அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்து கொள்கிறார். அடுத்த போர் உஹதுடைய போருடைய படிப்பினை, நம்பிக்கைக்குரியவராக, ரசூலுக்கு நேசத்துக்குரியவராக, மிகச்சிறந்தவராக வரலாற்றில் திகழ்கிறார் சகோதரர்களே அந்த அபு உபைதா ரழியல்லாஹு. உஹதுடைய களத்திலே கலந்து கொள்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த களம் நமக்கு தெரியும்,
மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. சஹாபாக்கள் ஓடுகிறார்கள், பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள் உஹதுடைய களத்திலே. முதலில் வெற்றி அல்லாஹ் கொடுக்கிறான், ஒரு கட்டுப்பாட்டில் இருந்த சமுதாயம் மிகப்பெரிய தோல்வி அல்லாஹ் உஹதிலே கொடுக்குகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பெல்லாம் காயம், அல்லாஹ்வுடைய தூதர் போட்டிருக்கக்கூடிய கவசத்தையும் தாண்டி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றி கன்னங்கள் பல பகுதிகளை வெட்டி விழுகிறது. பாதிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தில் ரத்தம் அடிகிறது. வரலாறுகளை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், வாயிலே ஒரு ஆணி குத்தி விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணி கடுமையாக குத்தி ரத்தம் வழிந்தோடுகிறது. அதை தாங்க முடியாமல் ரத்தம் ஓடுகிற போது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய களத்திலே, யா ரசூலல்லாஹ், இதை கையால் எடுக்க வேண்டும், ஆனால் கையால் எடுக்க முடியாது, இந்த ஆணியை கண்டிப்பாக வாயால் தான் எடுக்க வேண்டும், வாய் கொண்டு கடித்து தான் எடுக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டபோது, எப்படியாவது எடுங்கள் அபூபக்கரே, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, வலி தாங்க முடியவில்லை என்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா சொன்னார்கள். இந்த இடத்திலே அபூபைதா ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள் அபூபக்கரே, நான் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாட்டி இருக்கக்கூடிய அந்த ஆணியை, எந்த அளவுக்கு அந்த ஆணி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய எலும்பையும் தாண்டி குத்தி இருக்கிறது, அந்த ஆணியை கையால் எடுக்க முடியாது, வாயினால் தான் கடித்து எடுக்க முடியும், அந்த வாய்ப்பை எனக்கு தாரு என்று சொன்னவுடன் அந்த வாய்ப்பை உனக்கு தருகிறேன் என்று அபூபைதாவை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு சொல்வார்கள். மாஷா அல்லாஹ், தன் வாயை கொண்டு கடித்து இழுக்குவார்கள், ரத்தம் வடிய வடிய திடீரென்று கடுமையாக இழுக்கிற போது தன்னுடைய கீழ்ப்பல் உடைந்து கீழே விழுகிறது. யாருடைய பல்? அபூபைதா இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹுடைய கீழ்ப்பல் உடைந்து கீழே விழுகிறது, கடும் இரத்தத்திற்கு அவரும் ஆளாகிறார். தன்னுடைய வாழ்நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு களத்தில் நிற்கிற போது இறைத்தூதருடைய நேசத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் என்னுடைய பங்கு இருக்க வேண்டும், ரசூலுக்கு பட்ட காயம் எனக்கு ஏற்பட்ட காயம் என்பதை போன்று அந்த அபூபைதா ரழியல்லாஹு அந்த இடத்தில் நின்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடத்தில் அந்த பல்லை அந்த ஆணியை பிடுங்கி இழுக்கிறார் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்பதற்கான ஆதாரத்தை நாம் பல விடயங்களில் பார்க்கலாம். வரலாற்றிலே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு ஹலீஃபா, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய ஹிலாஃபத்தில் பொருளாதார மினிஸ்டர் யார்? ஃபினான்சியல் மினிஸ்டர் யார் தான்? அபூபைதா ரழியல்லாஹு அவர்கள். ஹலீஃபாவை வர்றாங்க, பழையபடி பொருள்களை தூக்கிட்டு வேலைக்கு போறாங்க. ஹலீஃபா யாரு? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு. எங்க போறீங்க? பொழப்ப பார்க்கணுமே என்கிறாங்க. யார்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு. உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே, நீங்கள் இருங்கள். யார் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஒரு சாதாரண ஆள் சொன்னா சொல்றது இல்ல, யார் சொல்றாங்க பாருங்க, நீங்க இருங்க, உங்களுக்கு பொருளாதாரம், எங்களுக்கு வருகிற இந்த மதீனாவுடைய ஜக்காத்துடைய பொருள் இருந்து உங்களுக்கு ஒரு பங்கை தருகிறோம், நீங்கள் அமர்ந்து வேலை செய்யுங்கள் ஹலீஃபாவே, நீங்கள் வேலையை கவனிங்கள் என்று அபூபைதா ரழியல்லாஹு சொல்றாங்க. வரலாறு பதிவு செய்கிறது, வேறு யாரு சொன்னாலும் எனக்கு அந்த வார்த்தை சந்தோஷம் வராது, அபூபைதா சொன்னதினால் நிச்சயமாக இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர், அவர் சொன்னால் நிச்சயம் நன்மையாக இருக்கும் என்பதனால் அவர் சொன்னதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைந்து திரும்பினேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு சொன்னார்கள். அந்த அளவுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய பொருளாதாரத்துடைய பொறுப்பாளராக, அந்த பொருளை பாதுகாக்கக்கூடிய நிர்வாகியாக அபூபைதா ரழியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், பஹ்ரைனில் இருந்து ஜிஸ்யாவுடைய வரியை பிரித்து கொண்டு அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையில் மக்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில் இருக்கிற பொழுது கடுமையான கூட்டம், சுபூ தொழுது சஹாபாக்கள் குழுமி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் சமிஅத்தும் மின் ஜைஸ் அபு உபைதா, நீங்கள் எல்லாரும் சுபூ தொழுது பள்ளிவாசலில் கூடி உட்கார்ந்துருக்கீங்களே, பஹ்ரைனுக்கு ஜிஸ்யா வரியை பிரிச்சுட்டு வரக்கூடிய அபு உபைதாவுடைய அந்த படை வருதா, அந்த வாகனம் வந்துட்டு இருக்குதோ, அதை நீங்க கேள்விப்பட்டீங்களா? நாம் யார சொல்லலாம், அவர் ஜிஸ்யா வரியை கொண்டு வர்றாரு என்பதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அபிஷிர், சுபச்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எது வரப்போகிறதோ, உங்களுக்கு எதை ரப்பு நாடுகிறானோ அந்த பொருளை கொண்டு சுபச்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நன்மை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் அப்பதான் அந்த செய்தி ரசூலா சொல்றாங்க, உங்களுக்கு செல்வம் வருவதை கொண்டு நான் பயப்படவில்லை, உங்களுக்கு ஏழ்மையை கொண்டு நான் பயப்படவில்லை, செல்வம் உங்களுக்கு அதிகப்படியாக வந்து உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் இந்த செல்வத்துக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு அவர்கள் அந்த பொருளாதாரத்தினால் அழிந்து மண்ணோடு மண்ணாய் போனதை போன்று நீங்களும் இந்த பொருளாதாரத்துக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் இந்த பொருளாதாரத்திற்காக அடித்து ஒருவருக்கு ஒருவர் அழிந்து போனதை போன்று நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். ஒரு காலமும்
நான் உங்களை ஏழ்மை கொண்டு பயப்படவே இல்லை, பொருளாதாரம் மிஞ்சி விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம்பிக்கைக்குரியவர் வந்துவிட்டார். அவர் பொருளாதாரத்தை கொண்டு இறக்கட்டும் என்று சொல்லி ஒரு பஹ்ரைனுடைய நாட்டுடைய ஜிசியாவுடைய பொருளையே கொண்டு வருவதற்கான பொறுப்பாளராக ரசூலா யார் நியமிச்சாங்க? அபு உபைதத் இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். சகோதரர்களே, சாதாரணமானவர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுடைய வரலாறு இன்னும் பார்க்கிறோம், இவர் எப்பேற்பட்டவர். இப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களை ஒரு பொறுப்புக்குரியவர்களாக, ஒரு நிர்வாகத்திறமை உள்ளவர்களாக, ஒரு சாதாரணமான நிர்வாகத்திற்குள் அவரை அமர வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பொறுப்பாளர் இன்றைக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. வரலாறு முழுக்க இவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே முக்கியமானவர் என்று சொன்னால், பொறுப்புகளை தவிர்ந்து கொண்டவர் சஹாபாக்கள். அதிலும் இவர் அந்த பொறுப்பை பெற்றுவிட்டால் என்ன செய்ய வேண்டுமோ என்று நினைத்து பதுங்கி பதுங்கி ஒளிந்து ஒளிந்து ஓடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த அருமை தோழர். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது சஹாபாக்களுக்கு, இப்னு அபி முலைக்கா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது ஹயாத்தாக இருந்தால், அருமை தாயாரே, ரசூலுல்லாஹ் யாரை ஹலீஃபா நியமிச்சிருப்பாங்க? ஆயிஷா அம்மாட்ட கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மூத்துக்கு பின்னால் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அபூபக்கர், சும்மாய், ரெண்டாவது யாரு? உமர், உமர் அடுத்த ஹலீஃபாவா நியமிக்கப்படலாம். சும்மாய், மூணாவது கேட்கிறாங்க, மூணாவது ரசூலுல்லாஹ் இருந்தா யாரை ஹலீஃபா நியமிச்சிருப்பாங்க? வேறு யாருமல்ல, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் அபு உபைதா அல் ஜராஹ் ரலியல்லாஹு தான் மூணாவதாக ஹலீஃபா நியமிக்க முடியும். அவ்வளவு தகுதியும் அல்லாஹ்வுடைய அருளால் அபு உபைதா ரலியல்லாஹுக்கு உண்டு என்று ஆயிஷா ரலியல்லாஹு பதிவு செய்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான இன்னொரு சம்பவத்தை நாம் குறிப்பிடலாம் சகோதரர்களே. புகாரி பதிவு செய்கிறது, நஜரான், யமனுக்கு அருகில் இருக்கிற நஜரான்ல இருந்து ரெண்டு பேர் வர்றாங்க கிறிஸ்தவர்கள். எதுக்கு வர்றாங்க? முபாஹலா செய்வதற்கு வர்றாங்க. என்ன முபாஹலா? முபாஹலா எதுக்கு செய்யறன்னு தெரியாமலே செய்யறது இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். முபாஹலாவை கேலி கூத்தாக்கி முபாஹலானா என்னான்னு சமுதாயத்தில் இல்லாமலாக்கி அதனுடைய அழுத்தத்தையும் இல்லாமல் மண்ணாக்கி போன சில சூழல் இன்னைக்கு நம்ம வழங்கிட்டோம் நம்ம வாழ்ற காலத்தில். ஆனால் உண்மையிலே முபாஹலானா என்ன? சத்தியப்பிரமாணம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வஹ்தானியத் அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். எதிர்த்து ஒரு கூட்டம் வரும், இல்லை உங்கள் இறைவன் கடவுள் அல்ல, எங்கள் கடவுள் தான் இறைவன் என்று அவர்கள் ப்ரூஃப் செய்யணும். இந்த ரெண்டுல எது சரியில்லையோ நீங்களும் அல்லாஹ்ட்ட சாபம் விடுங்க, நாங்களும் அல்லாஹ்ட்ட சாபம் விடுறோம். நாங்க தப்பு செஞ்சா எங்க மனைவி மக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். நீங்க உங்களுடைய கொள்கையை சரியா நிரூபிக்கலனா நீங்களும் உங்க மனைவி மக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். மார்க்க கொள்கைக்கான முபாகலா இன்னைக்கு கண்டது கடியதுக்கெல்லாம் சமுதாயத்தில் முபாகலான ஒரு காலகட்டங்களை நம்ம வாழ்ந்து அதை அனுபவிச்சிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா ரெண்டு பேர் வர்றாங்க, எதுக்கு? முபாகலா செய்வதற்கு வர்றாங்க. சத்திய பிரமாணம், கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா எங்களுடைய கிறிஸ்தவம் தான் சரியான கொள்கை என்று மதீனாவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ், நீங்க உண்மையில இதுக்கு தயாராயிட்டீங்களான்னு கேட்கறாங்க. ஆமா, நீங்க அதற்கு எல்லா விதத்திலும் தயார் என்றால் நானும் தயார். அப்ப நல்லா கவனிக்கணும், முபாஹலாவை முகமது ரசூலுல்லாஹ் இன்னைக்கா செஞ்சுக்காங்களா? நீங்க ஹதீஸ் முழுக்க ஆய்வு செய்யுங்க சகோதரர்களே, பாசத்துக்குரியவர்களே. சத்திய பிரமாணத்தை ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள் எங்கேயாவது செஞ்சிருக்காங்களா? அனுமதி இருக்கிறது, குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆனால் தன் வாழ்நாளில் தாவாவுடைய களத்தில் ஒரு முறை கூட என் தலைவர் ரசூலுல்லாஹ் முபாஹலா செய்ததில்லை. அந்த வாய்ப்பு வந்த போதும் கூட நீங்க தயாரா? தயாரா இருக்கிறோம் ரெண்டு கிறிஸ்தவர் சொல்றாங்க. நீங்கள் தயார் என்றால் அதற்கு நான் உடன்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் தயாராகுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க. இதுல ஒரு பிரச்சனை அதிகமாகி உண்மையிலே அவர் சொல்லக்கூடிய ஏக இறைவன் அல்லாதான் ஒருவனுங்கிற உண்மைன்னு சொல்லி அவர் உறுதியா இருக்கிறத பார்த்துட்டா நாம முபாஹலா பண்ண போய் நம்ம மனித மக்களுக்கு எல்லாம் சாபம் வந்து விழுந்துருமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு முடிவு கொடுறாங்க. மீண்டும் தனியாக பேசிக்கொண்டு, முகமது அவர்களே, நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை புரிவதற்கு ஆசைப்படுகிறோம், முபாஹலா பண்ண விரும்பல. எங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தர் தாங்க, ஒருத்தர் அனுப்புங்க நஜரானுக்கு. எதுக்கு? உங்களுடைய அழைப்பாளர்கள் ஒருவரை எங்களுக்கு அனுப்புங்க நஜரானுக்கு, அவர் மூலம் மார்க்கத்தை நாங்கள் புரிகிறோம், அந்த ஒரு தாயி எங்களுக்கு வேணும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கும் யா அபா உபைதா. அந்த இடத்துல சொல்லுவாங்க, கும் யா அபா உபைதா, ஹாதா ஹாதிஹி அபு உபைதா, ஹாதி ஹாதிஹி அமீனு ஹாதிஹி உம்மா, என் உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவர் இதோ அபு உபைதா இருக்கிறார், எழுந்திருங்கள் அபு உபைதாவே, நஜரானுக்கு செல்லுங்கள், நான் நம்பிக்கைக்கு பாத்திரமான நான் பார்ப்பது இந்த அபு உபைதாவை தான், கொண்டு போங்கள் மார்க்க தாயியாக, இவர் எல்லா விடயத்திற்கும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உபைதாவை சுட்டி காட்டினார். பாசத்துக்குரியவர்களே, ஒரு தலைவர் தான் சார்ந்திருக்கிற காலத்தில் இவன் இந்த விஷயத்துக்கு தயாராவான்.
இவன் இந்த ஒரு ஃபன்னில் இந்த சப்ஜெக்டில் சரிவாக இருப்பான், இவன் இந்த மாதிரியான கொள்கை ரீதியான கொள்கைக்கு தயாராகுவான், இவன் தஃப்சீரில் தயாரானால், இவன் ஹதீஸுடைய வரலாற்றில் முக்கிய முக்கியமான விஷயம், இவன் வரலாற்று செய்திகளை அறிவதில் தெளிவானால் என்று வாழுகிற காலத்தில் ஒரு தெருவில் ஒரு ஜமாத்தில் ஒரு மஹல்லாவில் ஒரு தெளிவான சப்ஜெக்டில் இவர் தயார் என்று ஒரு சிறந்த நபரை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உங்களை என்னை பாதுகாக்கணும் சகோதரர்களே. நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதா, ஹலால் ஹராம் தெரியணுமா எங்க போங்க, முஹாதுரு ஜபல்ட போங்க, ரகசியம் தெரியணுமா ரகசியம் சொல்லுங்க, ரகசிய ரகசிய நபர் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ரகசியம் தெரிஞ்ச நபர் யாரு, எவ்வளவு பயான கேட்டிருக்கோம் சொல்லுங்க, ஹுதைஃபத்துல் யமான், மாஷாஅல்லாஹ் ஹுதைஃபத்துல் யமான் ரகசிய தூதர், தனி அவர் அந்த ரகசியம் ஃபுல்லா அவருக்கு தான் தெரியும், குர்ஆனுடைய விளக்கத்தை பெற வேண்டும் இவர்ட்ட போங்க, யாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்படி வாழுகிற காலத்தில் அறிமுகப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணாங்க, இவர் இதற்கு தகுதியானவர், அவர் அதற்கு தகுதியானவர் என்று. ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்தில் தனித்துவமாக சஹாபாக்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைக்கும் தகுதி, நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு துறைக்கு தான் அவர் சரியான ஆளு, மற்ற லெவல்ல அவர் சரியில்லை நினைச்சக்கூடாது, நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதிலும் சரியா இருப்பார், இவர் சொல்லப்பட்ட இந்த துறையில் ரொம்ப சிறப்பாக இருப்பார். அப்படித்தான் முஹம்மது ரசூல்லா சொன்னார்கள், இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவராக இவர் தான் நான் பார்க்கிறேன், அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொல்ல சொன்னார்கள். மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்புகிறார்கள், நஜ்ரானில் சென்று தாவாவில் ஈடுபடுகிறார், முழுக்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை அபூபைதா அல்லாஹ் செய்கிறார்கள், முழு நஜ்ரானும் எதன் கீழ் வருகிறது, இஸ்லாத்து கீழ் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. இப்பேற்பட்ட இந்த அபூபைதா ரலியல்லாஹு தஆலாவர்கள் எப்பேற்பட்டவர்கள், ஒரு பெரிய ஜாஹித், ஜாஹித்னா என்ன, உலக பற்றற்றவர், அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுத்த பல சஹாபாக்கள் உண்டு, இவருக்கு பொருளாதாரமே இல்லை அதனால் அள்ளி கொடுக்க முடியவில்லை, ரொம்ப சிரமப்படக்கூடியவர், எவ்வளவு பெரிய முக்கியமானவர் தெரியுமா சகோதரர்களே. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்திலே அங்கே ஆளுநராக தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யாரு, ஷாம்ல இந்த அபூபைதா, நேற்று கூட சொன்னா இல்லையா, டமாஸ்கஸ் யார் தலைமையில் நியமிக்கப்பட்ட, யார் தலைமையில் வந்துச்சு, ரெண்டாவது முதல்ல ஷாம் வந்துச்சு, ரெண்டாவது டமாஸ்கஸ் யார் தலைமையில் வச்சு கொள்ளப்பட்டது, இந்த அபூபைதா, நேற்றைய பயான்ல சொன்னோம், அந்த அபூபைதா ரலியல்லாஹு தளபதியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அபூபைதாவை சந்திப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு சொல்கிறார்கள், ஷாமுக்கு பசி தாங்க முடியல, ஏதாவது உணவு இருந்தா தாருங்கள் அபூபைதாவை என்று சொல்கிறார்கள். ஹலீஃபா உமர் அவர்கள் கேட்ட உடனே தாங்க முடியாத கவலை யாருக்கு, அபூபைதா ரலியல்லாஹு, பசிக்குது ஏதாவது உணவு தாங்கன்னு உமர் கேட்கிறார், ஹலீஃபா கேட்கிறார், ஒரு ஓரமாக ஒரு குடம் மாதிரி சரிச்சு வச்சுருக்கிறாங்க, ஒரு குடம் மாதிரி சரிஞ்சிருக்கு, அந்த குடத்தை எடுத்து இப்படி புரட்டி போட்டோன்னா உள்ள ரெண்டு ரொட்டி துண்டுகள், ரொட்டியை ரெண்டு ரெண்டாக பிச்சு, ரெண்டு ரொட்டி துண்டை பிச்சு போட்டிருக்கு, அந்த ரெண்டு ரொட்டி துண்டை எடுத்து இதுதான் உணவு ஹலீஃபா அவர்களே என்று சொன்னவுடன் அந்த உணவை வாங்கி கொண்டு ஃபபக்கா உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். ஷாமுக்கே இன்றைய ஷாம் அல்ல, நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிரியா இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த பரந்து விரிந்த ஷாம், அன்றைய ஷாம் முழு ஷாமுக்கான தளபதி கவர்னர் யார், அபூபைதா. ஆனால் வீட்டுக்குள் நுழைந்தால் பாத்திரம் இல்ல, உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு விருப்பம் இல்ல, அந்த வீட்டு முழுக்க சென்று பார்த்து விட்டு உணவை கேட்டால் ரொட்டி துண்டு ரெண்டே ரெண்டு துண்டு, வேற எதுவுமே இல்லை. இப்போது அபூபக்கர் உமர் அவர்கள் அழுது விட்டு சொல்வார்கள், முழு ஷாமும், இந்த உலகம் அனைவரை மாற்றிவிட்டது, முழு சாமையும் மாற்றிவிட்டது, முழு உலகமும் மக்களை மாற்றிவிட்டது, யாரை தவிர, முழு சாமையும் இந்த உலகம் மாற்றிவிட்டது, முழு உலகமும் இன்றைக்கு மாறிவிட்டது, யாரை தவிர, ஒருவரை தவிர, யார், அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹ், அபூ உபைதாவை தவிர முழுமையாக மாறிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வீட்டுக்குள் அமர்ந்து அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து அழுது விட்டு சொல்லார்கள், எல்லாம் மாறிவிட்டது, ஆனால் அபூ உபைதா இன்று மாறாமல் இருக்கிறார் என்று கண்ணீரோடு அந்த இடத்தை விட்டு கலைகிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துக்கு முன்பு இதே ஹலீஃபா உமர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி தளபதியாக யாரை வைத்திருந்தார்கள், யாரை வைத்திருந்தார்கள், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுவுக்கு பின்னாடி அடுத்த ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, அடுத்து ஏறத்தாழ 10-12 ஆண்டுகள் யார் ஆட்சி செய்கிறா, உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, வந்த உடனே என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தளபதியை மாற்றுறாங்க, எந்த தளபதியை, ஹாலிதை மாற்றிட்டு அபூ உபைதத்து மூலம் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அடுத்த தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடிதத்தை கண்டவுடன் உடனே தளபதியை மாற்றிவிடுங்கள் என்று உமர் அவர்கள் கடிதம் எழுதுவார்கள்.
அந்த கடிதம் கையில் கிடைத்தவுடன் கையில் வைத்திருந்து பல மணி நேரம் அழுவார்கள். யாரு? அபூபைதா ரலியல்லாஹு. எவ்வளவு பெரிய போராளி, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு போர்க்களத்து வீரர் காலித் அவர்கள். அவர் கலந்து கொள்ளக்கூடிய எந்த போரும் தோல்வி அடைந்ததில்லையே. அவர் களத்தில் தளபதியாக இருக்கிற போது அமீர்கிட்ட ஒரு கடிதம் வருகிறது ஹலீஃபாவிடம், இந்த இடத்தில் இருந்து இந்த நிமிடம் முதல், இந்த கடிதம் கிடைத்தது முதல் ஹலீஃபாவாக மாற்றிவிடுங்கள். அபூபைதா நீங்கள் தான் பொறுப்புக்கு வர வேண்டும் என்றவுடன் ஒண்ணுமே சொல்ல முடியல, எதுவுமே பேச முடியல. அந்த கடிதத்தை ரொம்ப தாமதமாக களம் முடிந்து போனதற்கு பின்பு, ஒரு போர் நடந்து முடிந்து வந்ததற்கு பின்பு அந்த கடிதத்தை படித்து காண்பிக்கிறார்கள். ஹாலித் அவர்களே, ஹலீஃபா உமர் அனுப்பியிருக்கிறார்கள், இந்த இடத்தில் இருந்து நான் பொறுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அந்த இடத்தில் சொன்னவுடன் அபூபக்கர் ஹலீஃபா உடைய கடிதம் கிடைத்து விட்டது என்று சொன்னவுடன் கடிதத்தை வாங்குகிறார் யாரு? ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள். அந்த அமீனு ஹாதிஹில் உம்மா, ஏன் தயக்கம் அபூபைதாவே? என் ஹபீப் ரசூலுல்லாஹ் வாழ்கிற போதே சொன்னார்கள், இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவர் நீங்கள் என்ற வார்த்தையை சிறப்புக்குரிய நற்சான்றில் தந்திருக்கிறார்கள். என்னை விட மிகச் சிறந்தவர் இந்த களத்திற்கு தலைமை தாங்குவதற்கு நீர்தான் சிறந்தவர். வாருங்கள் தால் யா அபூபைதா, வாருங்கள் என்று வரவேற்று நெத்தியில் முத்தமிடுகிறார். கண்ணீரோடு முத்தமிட்டு, அடுத்த தளபதி நீங்கள் தான், உங்களுக்கு பின்னால் இந்த ஹாலித், ஒரு சாதாரண சிறுவனாக நிற்பேன் என்று அப்படியே பொறுப்பை கொடுக்கிறார்கள். இதற்கு பதிலாக அபூபைதா ரலியல்லாஹு எவ்வளவு தெளிவான அஹ்லாக் உள்ளவர் பாருங்கள், மாஷா அல்லாஹ், கட்டி ஆற தழுவி சொன்னார்கள், லா அன்த கைரும் மின்னி. இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? எங்களை விட சிறந்தவர் நீதான் ஹாலிதே. ஏன் தெரியுமா? வாழுகிற காலத்தில் ஹபீப் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்த சைஃபும் மின் சுயூஃபில்லா, அன்த சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாள்களிலே சிறந்த வாள் இந்த வாள், சைஃபுல்லா என்ற பெயரை பெற்றவர் ஹாலிதே. நீர் சிறந்த வீரர், நீர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் பட்டம் கொடுக்கப்பட்ட சைஃபுல்லா, எங்களை விட சிறந்தவர் நீதான் என்று ஆற தழுவி முத்தமிட்டு அந்த இடத்திலே கண்களோடு கண்ணீர் வடிக்கிறார் என்று வரலாறை பார்க்கிறோம் என்றால், சஹாபாக்களுக்கு மத்தியிலே, பதவிகளுக்கு மத்தியிலே போட்டி இல்லை. அந்த பொறுப்பை கொடுப்பதில் அவர்கள் யோசிக்கவில்லை. அந்த பொறுப்பை அமானிதமாக பெற்றதற்கு பின்பு அந்த களத்தில் நின்று அடுத்த ஒருவருக்கு வழங்கி, ஒரு சாதாரண சிறுவராக, ஒரு சிறு பிள்ளையை போன்று அபூபைதா ரலியல்லாஹுக்கு பின்னால் சின்ன குழந்தையை போன்று அடுத்து ஒரு போர்க்களத்தில் ஒரு படை வீரராக ஹாலித் மாறுகிறார் என்றால், இந்த மார்க்கம் அப்படி மாற்றி அமைத்திருக்கிறது. ஆக ஹாலித் சிறந்தவர் இல்லை, அபூபைதா சிறந்தவர் என்ற எண்ணம் அல்ல வரக்கூடாது. இது இவர் சிறந்தவர், அவர் தாழ்வானவர் என்பதல்ல, பொறுப்பை அல்லாஹ் மாற்றி மாற்றி கொடுப்பான். உமர் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் கேட்டார்கள், என்ன எப்போதும் ஹாலித் தானே படை தளபதியாக இருக்க முடியும், அமீர் அவர்களே ஏன் ஹலீஃபா நீங்கள் மாற்றினீர்கள்? உமர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள், எந்த படைக்கு சென்றாலும் ஹாலித் வெற்றியோடித்தான் வருவார் என்று மக்கள் மத்தியிலே ஒரு பெயர் பரவிக்கொண்டே இருக்கிறது. அவர் படை தளபதியாக சென்றால் எந்த போரும் தோல்வியடைந்ததில்லை, வெற்றிதான் வெற்றிதான் என்ற செய்தி மக்கள் மத்தியிலே பதிந்து விட்டது. வெற்றியையும் தோல்வியையும் மாற்றி மாற்றி அமைப்பான். எனவேதான் அந்த வெற்றி ஹாலிதால் மட்டும் வராது, அபூபைதா மூலமாக வரும் என்பதை காட்டி கொடுப்பதற்குத்தான் நான் அபூபைதாவை அமீராக மாற்றினேன், ஹலீஃபா தளபதியாக மாற்றினேன். இதையெல்லாம் தாண்டி நான் ஏன் அபூபைதாவை மாற்றினேன் என்றால், என் உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் அமீனு ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவர் அபூபைதா என்று சொன்னதினால் அந்த நம்பிக்கைக்குரிய சிறந்தவரைத்தான் நான் தளபதியாக ஆக்கியிருக்கிறேன் என்று யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதுவிட்டே இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று வரலாறு நாம் பார்க்கிறோம் என்றால், பாசத்துக்குரியவர்களே, அப்பேற்பட்ட நம்பிக்கையை ஒரு காலமும் சிதைக்காத வண்ணம் மிகச்சிறந்தவராக இருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? பனு சகிஃபாவுடைய, இன்னைக்கு நீங்க மதீனாவில் அந்த கேட்டு நேர பாபு சலாம் கேட்டிலிருந்து ரைட்ல போனீங்கன்னா இன்னைக்கு அந்த தோட்டம் மாதிரி இருந்துச்சு, இப்போ கட்டிட்டாங்க, இப்போ ஒரு சின்ன மரம் இருக்குது. பனு சகிஃபா என்ற அந்த ஒப்பந்தம் நடைபெற்ற இடம், ரசூலுல்லாஹ் மரணித்து இங்கே இருக்கிறாங்க. இங்கே சாத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய தலைமையில் அன்சாரிகள் ஒன்று கூடி அடுத்த ஹலீஃபா நாமதாங்கிற குழப்பம் ஏற்படுது, பிரச்சனை வந்துருச்சு. தாங்க முடியாத வேதனையில் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் உமர் அவர்கள் சொல்லுவாங்க, உமர் அவர்களே, அபூபக்கர் அவர்களே, ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க, அங்கே அன்சாரிகள் ஒன்று கூடி அடுத்த ஹலீஃபா அன்சாரிகள் ஒருவர் தான் வர வேண்டும் என்று குழப்பம் வந்துருச்சு, வாருங்கள் என்று சொல்லி கையை பிடித்து கொண்டு நான் அபூபக்கரை சென்றேன். நான் அபூபக்கர், எங்களோடு மூணாவது ஒருவர் வந்தார். அவர் யாரு? அபூபைதா ரலியல்லாஹு அவர்கள் சேர்ந்தே வந்தார்கள். நான் என்ன பேசணும் என்று ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனோட, தெளிவான திட்டத்தோட போனேனோ, நான் பேச வேண்டிய செய்திகளை பேசுவதற்கு தயாரான பொழுது அன்சாரிகள் குழுமி இருக்கக்கூடிய பனு சாயிதாவுடைய இடத்தில் போய் நின்றவுடன்
நான் சொல்ல வந்த அனைத்தையுமே யதார்த்தமாக அனைத்தையும் அபூபக்கர் அவர்கள் பேசிவிட்டார்கள். பேசி முடித்தவுடன் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நான் சாகுவதற்கு உரிது உஹிப்பு அன் உக்தல. அவர் சொன்ன அந்த வார்த்தையினால் இந்த உமர் அந்த நேரமே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்ன வார்த்தை? நீங்கள் ஹலீஃபாவாக அடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் இந்த உமரை தேர்ந்தெடுங்கள் என்று என்னை சுட்டி காட்டினார்கள். அந்த வார்த்தை மட்டும் என்னால் தாங்க முடியவில்லை. எல்லா வார்த்தையும் எல்லா உபதேசத்தையும் எனக்கு மகிழ்ச்சி தந்தது, ஆனால் என்னை ஹலீஃபா என்று சொன்ன அந்த வார்த்தை நான் கொல்லப்படுவதற்கு சமமாகிறது. நான் வெறுத்தேன் அந்த இடத்தில். இந்த இடத்திலே உடனே நான் அதை மறுத்து சொல்லாமல் அமர்ந்து நின்றேன். அடுத்தபடியாக உமரை என்னை கை காட்டியதற்கு பின்பு இந்த உமருக்கு நீங்கள் பயத்து செய்யுங்கள், அப்படி இல்லை என்றால் இதோ என் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய அல் அமீனு ஹாதியின் உம்மா அபூபைதாவுக்கு பையத்து செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் யாரை காட்டினா? அபூபக்கர் யாரை காட்டினாங்க? அபூபைதாவை காட்டினாங்க. வரலாறு பதிவு செய்கிறது, ஒரு ஹலீஃபாவாக வருவதற்கு உமர் அவருடைய பெயரை முன்வைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அன்சாரிகளுக்கு முன்பு, அபூபக்கர் சித்தீக் அவர்கள் உமரை முன்னிலைப்படுத்துவதற்கு பின்பு அடுத்த பெயராக யாரை சொன்னார்கள்? அபூபைத் இப்னு ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றால் அவ்வளவு அற்புதமிக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தோழராக ஒரு நம்பிக்கையாளராக இந்த அபூபைதா ரழியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலேயே இவருடைய வாழ்நாளில் நடைபெற்ற பலவிதமான முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்வுகள் வரலாற்றில் நமக்கு பதிவு செய்யப்படுவதுண்டு. அதில் பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் மிக குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் கொடுக்கப்பட்ட அமானிதத்தை ஒரு காலமும் மறந்துவிட முடியாது. அவர் செய்வார், அவர் வருவார், அவர் இந்த உம்மத்திற்கு தெளிவான பாதுகாப்பை தருவார் என்ற அடிப்படையில் அற்புதமான வழிகாட்டியாக ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார்கள் அந்த அபூபைதா ரழியல்லாஹு அவர்கள். வரலாற்றிலே எந்த கொள்ளை நோய் ஏற்பட்டதோ அந்த கொள்ளை நோயிலேயே அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் மரணித்த அந்த ஆண்டு சரியாக சொல்ல வேண்டுமானால் ஹிஜ்ரி 18. அவர்களுடைய வயது 58 வயதிலே அவர்கள் மரணித்தார்கள். ஹிஜ்ரத் செய்யும் போது 40 வயசு. ஹிஜ்ரி 50, அதாவது ஹிஜ்ரி 18 மரணித்தார் என்றால் என்ன தரும்? 40 18 58. ஆக 58 வயதில் மரணிக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை பெற்றவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய வாழ்நாளில் நடைபெற்ற மிக முக்கியமான பல சம்பவங்களை நமக்கு தருகிறார்கள். அந்த அவருடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை சகோதரர்களே, அல் அமீன் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு முழு பாத்திரமாக இருந்தார். இரண்டாவது, உலகத்தினுடைய பற்றுகளை எல்லாம் தூக்கி வீசி இந்த மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவராக மாறினார். மூன்றாவது, ரசூல் சொன்னால் இந்த மார்க்கம் சொன்னால் தன்னை முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்தார். நாலாவது, தன் வாழ்நாளில் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை சரியாக முறையாக நிறைவேற்றி விட்டுத்தான் அவர் திரும்புவார். அப்பேற்பட்ட நம்பிக்கையில் மிக முக்கியமானவர் என்பதற்கு பல சான்றுகளை அவருடைய வரலாறு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற பேச்சில் அமானிதத்தை பேணுவதில்லை, வாழ்வில் கொடுக்கிற வாக்குறுதிகளை இன்றைக்கு நாம் பேணுவதில்லை, அமர்ந்திருக்கிற அமர்வில் ஒருவருக்கு தெரியாமலே இன்னொரு செய்தியை அப்படியே பகிரங்கப்படுத்துவது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அது மிகப்பெரிய அமானித மோசடி. இன்றைக்கு பேசக்கூடிய நபர் அவருடைய அனுமதி பெறாமலேயே ஒருவருடைய பேச்சை ரெக்கார்டு செய்வது உள்பட எவ்வளவு பெரிய அபத்தங்கள், எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமங்கள். தக்க தருணமும் தக்க சமயம் வருகிற போது அந்த ஆடியோவை ரிலீஸ் செய்வதற்கு நான் தயார் என்று சக நண்பர்கள் சக தோழர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது இவனுக்கும் அவனுக்கும் உலகத்துடைய அற்பமான ஒரு காரியம் வந்ததினால் நீ பேசிய பேச்சு நிலம் உண்டு, உன் ரெக்கார்டுகள் அவைலபிள். சாதாரணமா பேசுறான், நவூது பில்லாஹி மின்ஹா. அவனுக்கு நண்பனுக்கு தெரியாம ரெக்கார்டு பண்ணது தப்புன்னு தெரியல, அவன் பேசின பேச்சு அமானிதம் தெரியல, அற்பமான உலகத்துடைய காரியத்திற்காக எதையும் செய்ய தயார் என்ற இந்த மோசமான ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் ஆம் நம்பிக்கைக்குரிய ஒரு சிறந்தவர், வாழ்நாளுக்குரிய புருஷர் அபூபைதா என்ற வரலாறை இந்த உம்மத்துக்கு நாம் படித்துக் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய ஒருவரை வாழுகிற காலத்தில் அற்புதமான நண்பர்களை, சகோதரர்களை, சமூகத்தை, ஜமாத்தை, மஹல்லாவை, நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி காட்டுவது காலத்தின் கட்டாயம். காரணம், நம்பிக்கையை இன்றைக்கு இழக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். நம்பிக்கையிலே பலகீனப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இஸ்லாமியர்களுடைய வரலாற்றுக்குரிய செய்திகளை சேர்க்கிற போதெல்லாம் அவர்கள் பாரம்பரியமானவர்கள், வியாபாரத்தில் இருந்து கொடுக்கல் வாங்கல இருந்து எல்லா விடயத்திலும் முதன்மையானவர் என்ற பெயரெல்லாம் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்த காலம் போய் அவன் போதையில செயல்றான், அவன் போதை கடத்துறான், அவன் அந்த போதையில தலைமையானவன் இருக்கிறான் என்ற பெயரெல்லாம் இருக்கு பாருங்க பத்திரிகையில படிக்கிறது. பெரிய பேராபத்து சகோதரர்களே, மிகப்பெரிய கேவலம்
அசிங்க வேதனையோடு பதிவு செய்கிறேன், உங்களுக்கும் அந்த வேதனை இருக்கும். மார்க்கம் அப்படி சொல்லித்தரவில்லை. படிக்கிற காலத்தில், ஓதுகிற காலத்தில் இறையச்சத்தை பேணி ஒரு நம்பிக்கைக்குரியவனாக என் பெயர் வெளிப்படுவதை விட என் பெயர் பத்திரிகையிலே அசிங்கமான பட்டத்தோடு வெளியே வருகிறதென்றால் நிச்சயமாக மார்க்கத்தை போதிக்கப்பட வேண்டிய பல கட்டங்களில் நாம் இருக்கிறோம். அந்த நண்பர்களை, அந்த சகோதரர்களை, அந்த உறவுகளை அரவணைத்து இஸ்லாமிய ஷரியத்துடைய கல்விகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை நான் பார்க்கிறேன் என்று உலகத்தில் வாழுகிற போது சொல்வதுதான் சிறந்த தாவா. அந்த தாவாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை விட, பொதுக்கூட்டத்தை விட, மாநாடுகளை விட, நோட்டீஸ்களை விட வாழ்ந்து காட்டினார்கள் சஹாபாக்கள். அந்த வாழ்வில் தான் சிறந்த தாவா. அதுதான் அபு உபைதா போன்ற சஹாபாக்கள் படிப்பினை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். பாடத்தை நாம் உணர்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சத்திய சஹாபாக்கள் வழியில் நின்று நம்முடைய வாழ்வை இறுதியாக்குவோம். அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான். அந்த பொருத்தப்பட்ட பட்டியலில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்க்குவானாக. பாசத்துக்குரியவர்களே, அபு உபைதா ஜர்ராஹும் சொர்க்கத்தை கொண்டு சுப சொல்லப்பட்ட முக்கியமான தோழர். அந்த சொர்க்கத்தை கொண்டு சுப சொல்லப்பட்ட தோழர்களுடைய பட்டியலில் மிகச்சிறந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அந்த சுவனத்திற்கு நசீபானவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தினரையும் அனைவரையும் ஆக்குவானாக. ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லநகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனதன் வகினா அதாபன்னார். வஅகூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுபு இலைக்.